ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதிரிகளை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக ஒருத்தரை எதிரியாக நினைக்காம அவரை நாம் ஒரு போட்டியாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு செயல் நம்ம யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் போட்டியாக எடுத்துக்கலாம் ஆனால் பொறாமை உணர்ச்சி அதில் கலந்து கொள்ளக்கூடாது இதுதான் நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த பாடம் நாங்கள் யாரையும் எதிரியாக நினைக்கலிங்க ஆனால் எங்களை அவங்கெல்லாம் எதிரியாக நினைக்கிறாங்கல்ல அந்த எதிரிகளை நாங்கள் சமாளிக்கிறது எப்படி அப்படின்னா இப்போ யார் எதிரி அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்மளை பிடிக்காதவங்க நம் வளர்ச்சி பிடிக்காம நம்மளை கீழ்நிலைக்கு இழுத்து கொண்டு வந்து விடணும் அப்படின்னு வேலை செய்கிறவங்க நமக்கு எதிரிகள் இல்லையா இந்த எதிரிகள் இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு நடைமுறையாகவும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதாகவும் சொல்லி தரேன் ஆன்மீக ரீதியாக எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முதல்ல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை நம்ம எடுத்துக்குவோம் ஒருவன் தன்னுடைய எதிரியை தெரிந்து வைத்து கொள்ளாமல் இருப்பதே மிகப்பெரிய தவறு எதிரி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது எல்லா துறையிலையும் ஏதாவது அவருக்கு ஒரு எதிரி எங்காவது இருப்பாங்க எனக்கு யாருமே எதிரி கிடையாது நானே பெரியவன் அப்படின்னு நினைத்து கொண்டு அப்படியே போயிடணும் அப்படிங்கிறது சரியில்லை நமக்கு எதிரி யார் அந்த எதிரியின் பலம் என்ன அந்த எதிரியை வீழ்த்துறதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சோம்னா அவரை விட ஒருபடி நாம் உயர்வாக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் நாம் முறையா எடுக்கணும் அதை விட்டுட்டு அந்த எதிரியைக்கு ஏதாவது கெட்டதை ஏற்படுத்தி அவனுக்கு ஏதாவது செய்வன வச்சு இல்லை இந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு அவன் கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயம் இல்லை அப்போது ஒரு எதிரி யார் என தெரிந்து வைத்து கொண்டு அந்த எதிரிக்கு மேல் அவர் என்ன வேலை செய்கிறாரோ அதில் எப்படி அவர் வந்தார் அதை நான் அதிகமாக உழைத்து அந்த துறையில் முன்னேற வேண்டும் அதில் நான் சாதிக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகணுமே தவிர அவரை கண்டு பயந்து போயோ இல்லை அவங்க அப்படி பேசுகிறாங்களே அதனால் நாம் இப்படி ஒதுங்கி போயிடுவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டோ நாம் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சிலர் நினைக்கலாம் இல்லைங்க எங்கள் எதிரிங்க தொல்லை தாங்க முடியலைங்க பல வகையில் மன உளைச்சல் கொடுக்குறாங்க செயல்களில் எங்களுக்கு உளைச்சல் கொடுக்குறாங்க வார்த்தைகளால் எங்களை கொள்ளுறாங்க அப்படி இருக்கும் போது நாங்கள் எப்படிங்க நாங்கள் அதிலிருந்து மீள முடியும் அப்படின்னா எதிரிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெரும் பரிசே அவர்கள் செய்கின்ற எதையும் நாம் எதிர்க்காது நாம் பாட்டுக்கு நம்முடைய வேலையில் நம்மை உயர்த்தி கொண்டே போவது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை ஒரு சிரிப்பொன்று போதும் அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை வள்ளுவர் ஒரு திருக்குறளில் ரொம்ப அழகா சொல்கிறார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் அப்படின்னு ஒரு குரல் எல்லாருமே படிச்சிருப்போம் ஒருவன் நமக்கு கெட்டது செய்யறான் அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்ம வாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு நம்ம வேலையை பாத்துட்டு அவனுக்கு ஒரு நல்லது செய்கிற காலம் வந்தால் அதை செஞ்சுட்டு போயிட்டோம்னா அவன் அப்படியே கூனி குறுகி போய் நிற்பதற்கு கொடுப்பதை தண்டனை இதை விட பெரிய தண்டனை கிடையாது அப்படின்னு நமக்கு சொல்ற இப்போ நாங்க எதிரியை வந்து ஒரு பெருசாக மதிக்கிறதே இல்லைங்க எங்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டே போயிடுறோம் நாங்க எங்க தான் முக்கியம்னு நாங்க வாழ்கிறோங்க ஆனால் எதிரி அப்படி இல்லையே எங்களுக்கு செய்வனை செஞ்சு வைக்கிறது அதுக்கப்புறமா வந்து என்னென்னவோ போய் மந்திரிச்சு வச்சாங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு எங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அமானுஷ்ய சக்திகளை எல்லாம் வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இன்னொருத்தர் மூலமாக நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குதே என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரச்சனை எங்கள் முன்னாடி பூதாகாரமாக வந்து நின்றுடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு நாம் எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த வழிபாடுன்னு சொன்ன உடனே ஓ இந்த அம்மா வந்து எதாவது ஒரு காளியை கும்பிடுங்க அந்த தெய்வத்தை கும்பிடுங்க இந்த தெய்வத்தை கும்பிடுங்க இந்த பழத்தை இப்படி மந்திரிச்சு வைங்க இந்த எந்திரத்தை இப்படி வைங்க இந்த தந்திரம் பண்ணுங்க இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுங்கள் பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணுங்கள் ரெண்டு மணிக்கு கும்பிடுங்க இந்த மாதிரி ஏதாவது வழிபாடு இருக்குது போல் இருக்குது போகிறாங்க போல் இருக்குது அப்படின்னா அந்த வழிபாடெல்லாம் இல்லை நான் சொல்ல போகிற வழிபாடு ரொம்ப 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 அருமையான வழிபாடு என்ன வழிபாடு தெரியுமா கந்தக்கடவுளின் வழிபாடு கந்த முருகனை எதிரிகளுக்காக நம்ம வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் மற்ற எல்லாரும் பகைவனை அழித்தார்கள் ஆனால் முருகன் மட்டும் என்ன பண்ணார் பகைவனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார் பகைவன் இருக்கணுங்க பகைவன் இல்லைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை எதிரி இருக்கணும் ஆனால் எதிரியினுடைய வேலை நம்மக்கிட்ட ஆகக்கூடாது கூடாது ஆகக்கூடாது அதுதானே நிஜமான வெற்றியாளனுக்கு அழகு இதை பற்றி ரொம்ப அழகாக என்னுடைய குருநாதர் விளக்கப்படுத்துவார் பாம்பு இருக்கணும் கடிச்சா கூட விஷமேறக்கூடாது பாவக்கா இருக்கணும் சாப்பிட்டா கசக்கக்கூடாது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா சமைக்க தெரிந்த தாய்மார்கள் சமைக்கிற மாதிரி சமைச்சா பாவக்கா கசக்காது அதே மாதிரி பாம்பாட்டி வச்சுருக்கிற பாம்பு கொத்துனா கூட விஷம் ஏற போகிறது இல்லை அதே மாதிரி தான் பகைவன் இருக்கணும் அவன் வேலை நம்மக்கிட்ட பலிதமாக கூடாது எல்லார் மாதிரியும் சூரபத்மனை அவர் கொன்னுகிட்டே போய் ஆனால் அவர் கொல்லலையே சம்ஹாரம் தானே செஞ்சார் சம்ஹாரம்னால் நிறைய பேர் கொல்றதுன்னு நினைக்கிறாங்க கிடையாது சம்னா நல்ல ஹாரம்னா ஒடுக்குதல் சம்ஹாரம் அப்படின்னா நன்றாக ஒடுக்குதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ அவர் என்ன பண்ணாரு சம்ஹாரம் பண்ணி தன்கிட்டையே வச்சிருக்கிறார் எப்படி வச்சிருக்கிறார் சேவலாகவும் மயிலாகவும் வச்சிருக்கிறார் இன்னைக்கும் நாம் அவனோடு சேர்த்துத்தான் முருகனையும் வாழ்த்துகிறோம் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றியே அப்படின்னு நாம வணங்குறோம் எதிரியையே வணங்க வைத்த தெய்வம் யாரு அப்படின்னா கந்த கடவுள் தானே அவர் முன்னாடி எந்த எதிரிகளுக்கும் வேலையே கிடையாது சத்துரு நாசம் செய்ய கூடியவர் முருகப்பெருமான் அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் சத்ரு சம்ஹார மூர்த்தினே அந்த முருகனுக்கு ஒரு பெயர் இருக்கு எதிரிக்கே தெரியாது எதிரியின் பலத்தை குறைத்து நம்மிடத்தில் அவர் வேலைகளை செய்ய விடாது தடுக்கக்கூடிய தெய்வம் சத்ரு தீர்த்தி ஸ்கந்தகா அப்படின்னு அமரசிம்மத்திலே அவனுடைய பெருமை இப்படி பேசப்பட்டிருக்கிறது என்ன பகைவனின் பராக்கிரமத்தை வற்றச் செய்யக்கூடியவன் கந்தன் அப்படின்னு அப்போ கந்த கடவுளை நாம வழிபாடு பண்ணினா பகைவனே நம்மக்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது என்ன எந்திரம் வைக்கட்டும் என்ன மந்திரம் வைக்கட்டும் எங்கே போய் பூஜை பண்ணட்டும் என்ன வேணால் நடக்கட்டும் முருகனை இருக்க பற்றி கொண்டவருக்கு எவ்வினையும் அருகே நெருங்காது சரி இதுக்கு மேலே நாங்கள் முருகனை கும்பிடுறோங்க வேல் வழிபாடு பண்ணுறோம் கந்தசஷி கவசம் படிக்கிறோம் சண்முக கவசம் படிக்கிறோம் பகைவனால் ஏற்படக்கூடிய இந்த தொல்லைக்கீன்னு ஏதாவது பதிகம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது இரண்டாவது அருணகிரிநாத சுவாமிகள் என்று போற்றப்படக்கூடிய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் அருமையான ஸ்தோத்திரங்க இந்த பகை கடிதல் அப்படிங்கிறத நாம் அன்றாடம் பாராயணம் பண்ணலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எதிரி இருக்கிற மாதிரியே தெரியலீங்க ஆனால் எங்கிருந்தோ யாரோ எங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா எதிரியிலே ரெண்டு வகை இருக்குது ஒன்று நேராக எதுகிறது இன்னொன்று மறைமுகமாக எதுக்கிறது கொஞ்சம் தைரியமானவன் நேராக எது ஆனால் அதிலேயே தைரியம் இல்லாத கோழ இருக்கான் பாருங்கள் அவன் முதுகில் தான் குத்துறதுக்கு வருவான் அவன் நேராக பேச மாட்டான் சுற்றி வளர்ச்சி எதையோ சொல்லி அதையோ சொல்லி அவர் மூலமாக தொல்லை கொடுத்து இவர் மூலமாக தொல்லை கொடுத்துன்னு மறைமுக எதிரிகள் அப்போ ரெண்டு வகையான எதிரிகள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச எதிரியோ தெரியாத எதிரியோ அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை வலுவிழக்க செய்து நம் கையை உயர்த்தக்கூடிய ஆற்றல் பகை கடிதல் ஸ்தோத்திரத்திற்கு உண்டு இந்த பகை கடிதலை நாம் எப்படி பாராயணம் பண்ணலாம் இப்போ பகை கடிதல் பாராயணம் பண்ணணும் அப்படின்னோடனே இன்னைக்கு இதை ஆரம்பிக்கிறது எப்போ துவங்கிறது அப்படின்னா பிரச்சனைங்கிறது கழுத்தளவுக்கு இருக்கும்போது இன்னிக்கே கும்பிட்லாம் இன்னையிலேருந்தே ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நல் எல்லா நாளும் நல்ல நாளே இன்றைக்கி நல்ல நாளான்னு கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன் எல்லா நாளும் நல்ல நாளே எல்லா நேரமும் நல்ல நேரமே கடவுளை கும்புறதுக்கு ஏது நேரம் ஏது நாள் இல்லைங்க நாங்கள் முறையான ஒரு நாளில் துவங்கணும் முறையாக நாங்கள் எங்கள் பகைமைத்துவத்திலருந்து எதிரிகள்ட்ட இருக்குது வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கணும் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறோங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனை நிம்மதியே இல்லை எவன் எந்த இடத்துலேருந்து எந்த பிரச்சனையை புதுசாக தூக்கிட்டு வந்து முன்னாடி நிற்பான்னு தெரியல நாங்கள் பலகாலம் போடாடுறோம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த கடிதல் ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறது தான் எப்போ பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம் ஏன்னா முருகனுக்கு மிக விசேஷமான உகந்த நாள் செவ்வாய் என்று ஆரம்பிக்கலாம் இல்லை இப்போதானே செவ்வாய் போச்சு அதனால் இன்னும் ஒரு வாரம் நாங்கள் காத்திருக்கணுமா அப்படின்னா வேண்டாம் என்ன கிழமையாக இருந்தாலும் சரி காலையில் ஆரம்பிங்க இல்லை பக்கத்தில் சஷ்டி வருது விசாகம் வருது கார்த்திகை வருது இந்த மாதிரி முருகனோடு தொடர்புடைய நாட்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நாம் துவங்கலாம் காலை நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு இந்த பகை கடிதல் ஸ்தோத்திரத்தை நீங்கள் எடுத்து வச்சு இதை நீங்கள் முழுக்க படிங்க சத்தமாக படிங்க நல்லா வாய் விட்டு சத்தமாக பூஜை அறையில் நீங்கள் உட்காந்து இதை படிங்க இதை முழுக்க படிச்சுட்டு அதற்கு பிறகு சுவாமிக்கு பாலோ பழமோ இல்லை ரெண்டு முந்திரியோ காஞ்ச திராட்சையோ என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு முருகன்கிட்ட உள்ளன்போடு உருகி சொல்லுங்கள் முருகா உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை நான் யாரையும் தஞ்சமடையவில்லை நான் நேர்மையாகத்தான் இருக்கிறேன் ஆனால் என் எதிரியிலிடத்தில் இருந்து எனக்கு வரக்கூடிய துன்பத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னை காப்பாற்று அப்படின்னு முருகன் கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை வைங்க தேவர்கள் சூரபதுமன் கிட்டப்பட்ட கஷ்டத்தை விடவா நம்ம கஷ்டப்பட்டுற போறோம் அந்த துன்பத்தில் இருந்தே அவர்களை காப்பாற்றிய அரும்பெரும் தெய்வம் இல்லையா கந்த கடவுள் அந்த கந்த கடவுளை கையெடுத்து நாம் கும்பிட்டோமையானால் நிச்சயமாக எதிரிகளிடத்தில் இருந்து கைதூக்கி அந்த கந்தன் நம்மை காப்பாற்றுவார் சரி கந்த கடவுளை மட்டும்தான் நாங்க கும்பிடணுமாமா அப்படின்னா ஏற்கனவே நான் என்னுடைய பதிவில் எதிரிகளை வீழ்த்துவதற்குரிய வழிபாடாக வாராகியினுடைய வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கேன் பைரவர் வழிபாடு சொல்லும் போதும் நான் சொல்லியிருக்கேன் எதிரிகளை அவர் அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சிவபெருமானையும் வழிபடுகிற போதும் சொல்லியிருக்கேன் அவர் எதிரிகளை அழிப்பார் அப்படின்னு எல்லா தெய்வங்களும் அழிக்கின்ற தன்மை உடைய தெய்வங்களே யார எதிரிகளை உடனே அழிக்கின்ற தன்மை உடையவர்கள்னா ஓ அப்போ உங்களாம் பயங்கரமான கடவுளா அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம் எதிரிகள் இல்லாது நமக்கு அழிக்கக்கூடிய தெய்வங்களே ஆனால் அதில் சிறப்பாக நாம வழிபடுவதற்குரிய வழிபாடாகத்தான் இன்னைக்கு முருகனுடைய வழிபாட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த கடவுள் எல்லாரையும் நம்ம வழிபடலாம் எல்லோருமே எதிரிகளுக்கு அழிவை தரக்கூடியவர்கள் தான் ஆனா முருகப்பெருமான் விசேஷமா என்ன பண்றாரு எதிரிக்கு புத்தியும் கொடுக்குறாரு எதிரியைக்கும் கருணை காட்டி அவனும் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு எதிரியையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் இல்லையா அதனால கந்தக்கடவுளின் வழிபாடு சத்துரு சம்ஹாரமூர்த்தி வழிபாடாகவே நம்ம இந்த வழிபாட்டை பண்ணலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் பிரகாரத்தை வலம் வருகிற போது அங்கே இருக்கிற ஒரு முருகனுக்கு சத்துரு சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு பேர் நான் இளம்பயதிலிருந்து அந்த ஆலயத்துக்கு போகிற போது அங்கே இருக்கிற அந்த முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபாடு பண்ணுவேன் ஏன்னா பல பேருக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள் தான் தெரியுமே தவிர அந்த பிரகாரத்தில் இருக்கிற சத்துரு சம்ஹார மூர்த்தியை நிறைய பேருக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச எதிரியோ தெரியாத எதிரியோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம யாரையும் எதிரியாக நினைக்க போகிறது இல்லை ஆனால் பிறரின் எதிரித்தனமான வேலைகள் நம்மிடத்தில் பலிதமாகாமல் நாமே நாம் செய்கின்ற விஷயங்களில் உயர்ந்து இருப்பதற்கான ஒரு தன்னம்பிக்கையையும் வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலையும் நமக்கு ஒரு மனதில் ஒரு திடமான நம்பிக்கையையும் கந்த கடவுள் நமக்கு பெற்று தருகின்றார் அதனால எதிரிகளை கண்டு ஒருபோதும் அஞ்சாதீர்கள் நம்மை கண்டு எதிரிகள் அஞ்சும்படியாக நம்முடைய காரியங்களை உயர்த்தி கொள்வதற்கு மனதளவில் இப்படி தயாராகுங்க நம்ம ஆன்மீக ரீதியாக முருகனை இருக பற்றி நம்முடைய பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய பகை கடிதலை நாம பாராயணம் பண்ணி முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறலாம் இந்த பகை கடிதல் ஸ்தோத்திரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ல கொடுத்துருக்கிறேன் தேவைப்படுற மெய்யன்பர்கள் அதை போய் பார்த்து படித்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்று எதிரிகளே நம்மை கண்டு வியக்கும் வகையில் சே என்னடா இவன் என்ன பண்ணாலும் இவனை நம்மளால வீழ்த்த முடியலையே இவன் கையே மேல ஓங்கி இருக்குதே அப்படின்னு அவனும் நம்மளை பார்த்து சபாஷ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம் இந்த மாதிரி நல்ல பதிவுகளை நீங்க கேட்கும் இது இது இன்னொருவருக்கும் பயன்படும்ன்னு நினைச்சீங்கன்னா பிறருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்